பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சந்திர கிரகணம் காரணமாக திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவில் 8 மணி நேரத்திற்கு மூடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவில் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகண காலங்களில் மூடப்படுவது வழக்கம். கிரகணம் முடிந்த பின் வைகானச ஆகம விதிப்படி சுத்தி செய்து வஸ்திரங்கள் அணிவித்து ஏழுமலையானுக்கு புண்ணியாவசனம் செய்த பின்னர் கோவில் நடை திறக்கப்படும். இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் பகுதி அளவில் வரும் அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலை 1:05 முதல் 2:22 வரை நிகழவுள்ளது. இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிகழவுள்ளது. கிரகண காலத்துக்கு 6 மணி நேரத்திற்கு முன்பு கோவில் மூடப்படுவது வழக்கம். எனவே அக்டோபர் 28ஆம் தேதி இரவு 7:05 கோவில் மூடப்படும். கிரகணம் முடிந்த பிறகு அக்டோபர் 29ஆம் தேதி ஏகாந்தத்தில் சுத்தி மற்றும் சுப்பிரபாத சேவை செய்த பிறகு அதிகாலை 3:15 கோவில் கதவுகள் திறக்கப்படும். சந்திர கிரகணம் காரணமாக கோவில் கதவுகள் 8 மணி நேரம் மூடப்பட்டிருக்கும். இதன் காரணமாக வரும் அக்டோபர் 28ஆம் தேதி சகஸ்திர தீபாலங்கார சேவை, சீனியர் சிட்டிசன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தரிசனம் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் இதை கவனத்தில் கொண்டு தங்களது பயணத்தை திட்டமிட வேண்டும் என்று தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஏற்கனவே அக்டோபர் 28ஆம் தேதி சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் செய்து வைத்துள்ளவர்கள் எப்படி தரிசனம் பார்ப்பது என்பதை பற்றி தேவஸ்தானம் அறிவிக்கவில்லை. இது பற்றி தகவல் கிடைத்தால் நமது சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒரு அன்பு வேண்டுகோள், இதுவரை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். இந்த வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள். நன்றி.